நம்பர் தெரி மறந்துட்டோம். உண்மைதான், நம்ம எங்க இருந்தோம், நம்ம அப்பா பெரிய சிவனடியாரா அம்மா அடியாரா, எங்க எங்கேயோ போயிருப்போம், எதை எதையோ பார்த்துருப்போம், தின்னாத தின்னு கோல் களவு சொல்லாதெல்லாம் சொல்லி திரிஞ்சு அலஞ்சிரிஞ்சு இன்னைக்கு வந்து இங்க உட்கார்ந்துருக்கிறோம்ல. பட்டயத்து திருநீரை பூசிக்கொண்டு ருத்ராட்சம் தரித்துக்கொண்டு திருவாசகம் பாடிக்கொண்டு சிவசிவா சிவசிவான்னு சொல்றோமே. இங்க பதவியை பார்க்கறது இல்ல, படிச்சத டாக்டர் நான் இன்ஜினியர்னு பாக்குறது இல்ல, சாதாரண ஆண்டியும் அரசனும் இங்கே ஒன்னாக இருக்கிறமே. இந்த நிலைமையை கொண்டு வந்தவன் யாருன்னு சொன்ன கைலை நாதன் ஈசன். நீங்க ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது, அவன் உங்களை இழுத்து கொண்டு வருவான். ஆமா, இங்க விடமாட்டான் உங்களை. அவனுக்கு வேணும்னா நீங்க எங்க போய் ஒழிஞ்சிருந்தாலும் உங்களை வரும், அவனுக்கு வேணும்னா போடா கிளம்பிடா அப்படின்வர். நம்ம நினைப்போம் ஏன் ஒரு பாதிரியே போயிட்டார, அவெல்லாம் உன்ன பத்து பிறவி எடுத்து வரணும், பத்து பிறவி எடுத்து அப்புறம் தான் வரும். ஆற்றேனும் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து நான் பொய்கட்டு மெய்யாய் நின்றேன், மீட்டுங்கு வந்து வினைப்பிறவி சாராமே இந்த கல்ல புலனைந்தும் என்னை ஆட்டி படைக்கிறதே கண்ணுதலே. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விடுற்றேன், உயே என் உள்ளத்தால் ஓங்காரமாய் நின்றமையா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அப்பா தனியா விட்டு போயிட்டிய, தனியா விட்டு போயிட்டு பயப்படாத, அடுத்த பிறவியில திருப்பெருந்துறையில் உன்னை ஆட்கொள்வோம் சொன்னார். அந்த ஒரு வார்த்தையை காப்பாத்துறதுக்காக இவருக்காக, அதனால சிவபெருமான் சோதிக்கிறாருன்னா அவர் மேல குறை சொல்லாதீங்க, உங்களை ஹீரோவா ஆக்க போறாருன்னு அர்த்தம். அப்போ மாணிக்க வாசகர் அங்க மட்டும் நீ கடவுளே கிடையாது, கண்ணு இருக்கா மூக்கு இருக்கா, இப்படி அநியாயம் பண்றிய, நியாயமான வாதம் இல்ல. சுவாமி நீ எது பண்ணாலும் எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு தெரியும், நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே, நாயிற் கடையாம் கிடந்த நாயனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், மாய பிறவி உண்மசமே வைத்துட்டு இருக்கும் அதுவன்றி ஆயக்கடவை நானோதான், என்னதோ இங்கு அதிகாரம், காயத்திடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே. என்ன பிறவியில போட்டாலும் சரி முக்தி கொடுத்தாலும் சரி நான் உன் வீட்டு நாய், நாய்க்கு எங்கேயாவது உரிமை உண்டா சொல்றார் குருஞான சம்பந்தர், கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன் இச்சை கண்டது உண்டா.